வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாட்டு வெறா மீன் வேட்டைக்கு வந்திருக்கோங்க. ஒவ்வொரு வெறால் மீனும் ஒரு கிலோ 1.5 கிலோ சைஸ் தாங்க. அடிச்ச எல்லா மீனுமே சரியான சைஸ், எல்லா முரட்டு மீன்களா இருக்கும். இந்த மீனை பிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காடு முள்ளுச்செடி இந்த மாதிரியான இடத்தெல்லாம் தாண்டி பாருங்க, மரம்லாம் விழுந்து கிடக்குது, நிறைய பாம்புகள்லாம் இருக்கும். ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பயங்கரமான ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் நடந்து முள்ளுச்செடியெல்லாம் தாண்டி கரெக்டா ஒரு இடத்துக்கு வந்து நின்றுட்டோம். நம்ம வெறாமீன மாட்டுச்சுன்னா தூக்குறதுக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் பை ஜிலேபி பிடிப்போம். அந்த சிக்கன் பை ரிங்கு நிறைய தூண்டி எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ எங்களோட தூண்டி இதுதான். விராமீன் பிடிக்கிறதுக்கு இறையா பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டுக்குள்ள கண்ட தான் மாட்டுச்சு, மீதி எல்லாம் ஜிலேபி குட்டி கோர அந்த மாதிரி மிக்சரா எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ முதல் தூண்டி வந்து பக்கத்துல ஏறி இருக்கு. அதுக்கு பக்கத்துல இந்த ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சின்ன குட்டை இது. இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் தூண்டி போட்டு போலாம் நம்ம நண்பர் சொன்னாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா தூண்டி விழுந்த உடனே கொஞ்சம் ஒயர் முன்னாடி சிக்காயிடுச்சு, கரெக்டா சரி பண்ணி விட்டுட்டு, ஏன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு பாத்தீங்கன்னா லூஸ் விட்டுட்டு நம்ம தூண்டியை கட்டி வச்சுட்டு பக்கத்துல தான் போட போறோம். இன்னைக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்கி தான் பார்த்தீங்கன்னா விரால் மீனை வேட்டையாட போகிறோம். ஒரு விரால் மீனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ இருக்கும். அது எப்படி அப்படின்னு ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மீனும் பார்த்தீங்கன்னா கெண்டை வலிக்கிற மாதிரி வலிச்சுது, அவ்வளோ ஒரு வேகம். நம்ம ஏரியில பாத்தீங்கன்னா பால் செட்டு போட்டு கண்டை வலிச்சுட்டு வந்து திரும்பி ஓடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முரட்டு விரால் மீன்கள் ஒவ்வொன்றும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மொத தூண்டி போட்ட உடனே சூப்பரான இடத்துல வந்திருக்குங்க. நண்பர் வந்து எங்க எய்ம் பண்ணாரோ அதே இடத்துல எக்ஸாக்டா கரெக்டா வந்துருச்சு. நம்ம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல தூண்டி லைனா போட்டுட்டு போறோம். சோ முதல் தூண்டி வந்து போட்ட உடனே அங்கேயே வந்து எடுத்து செடியிலேயே கட்டிடுறோம். நம்ம தூண்டி போட்டுட்டு அந்த சின்ன மீன் பேகை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரம் நவுந்தேங்க. நவுந்த உடனே மீன் தபால்னு அடிச்சு எகிரி குச்சிருச்சு, மீன் மாட்டிக்கிச்சிங்க. பா, இந்த மீன் வலிக்கிற வலியை மட்டும் பாருங்க. என்ன துள்ளு துள்ளுதுங்க, நம்ம கண்டை துள்ற மாதிரி துள்ளோம். இப்போ பாருங்க ஏரியில் கட்லா மீன்லாம் வலிச்சுட்டு போகும் இல்லையா, பாருங்க 1 கிலோ மேலே இருக்கும் முதல் மீன். மீன் பிடிச்ச பேக்க பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு இடத்துல அப்படியே வச்சுட்டு வந்துட்டு வெறும் அந்த சின்ன மீனோட இருக்கிற அந்த கவரை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம்.
சூப்பரான சைஸ். இன்னைக்கு குள்ளகண்டை, இதே குள்ளகண்டை கிடைச்சிருந்ததுனா எங்களுக்கு வேற லெவலான வேட்டையா இருந்திருக்கும். குள்ளகண்டை எவ்வளவு ட்ரை பண்ணோம், வீசு வலையை பயங்கரமா நம்ம நண்பர் போட்டிருக்காரு. இவர் வந்து ஏற்கனவே வீசு வலையெல்லாம் சூப்பரா போடுவார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவரே வலையும் ரெடி பண்றாரு. ஸோ அவரோட வலையிலே போட்டு பிடிச்ச இந்த ஜிலேபி மீன்களையும் குள்ளகண்டை மீன்கள் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சுத்தீரம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய தாமரை செடி தான் வளர்ந்து கிடக்கு. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த வெங்காய தாமரை செடி எப்போ வந்ததோ இல்லையோ, ஏரி குளங்கள்ல இருக்கிற அந்த மீன்கள்லாம் வந்து நிறையவே அழிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த சின்ன மீனில் இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப கலங்கிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சின்ன மீன்கள்லாம் செத்துருச்சு. அதெல்லாமே எடுத்து வெளியில போட்டு தண்ணியை மறுபடியும் நல்ல தண்ணியா பிடிச்சி தம்பி நம்ம நண்பர் மாத்தி வைக்கிறாரு. சரி இப்போ போதும் அது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம், ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தூண்டி வந்து ஒன்று வலிச்சிருந்தது. ஸோ அங்கேருந்து இழுத்து பார்த்தார் நண்பர், வரலன்றதுனால கிட்டவே போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மீன் அந்த மாதிரி அங்கேருந்தே இழுத்து மீன் ஜம்ப் ஆகி ஓடிடுச்சு, ரிஸ்க் எடுக்க வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டாரு. மீனை பாருங்க, வலிக்கவே முடியல, என்னமா உதும்புதுங்க. கட்டாயிர போது உசாரா பிடிச்சி குழந்தை மாதிரி தீனு வந்துருங்க. எப்படியாது தண்ணியில் இருக்கும்போது எப்பயுமே மீன்களை பிடிக்கவே முடியாது, அதுவும் வெறா மீன் சொல்லவே தேவையில்லை. இந்த சைஸ் மீன் இன்னும் ஒரு படி மேலே பிடிச்சிங்களா, சூப்பர் சைஸ் 1 கிலோ மேலே கன்ஃபார்முங்க. எல்லாமே ரொம்ப பழைய மீன்கள், மஞ்சள் புத்து போயிருக்கு ஒரு ஒரு மீனுக்கும். கட் பண்ணி கையில் சுத்திக்கிறீங்களா? மீனை பார்த்தீங்கன்னா பேக் அங்கேயே வச்சிருந்ததுனால அந்த சின்ன மீன் எடுத்துட்டு வந்த பையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மீனை போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம், அங்கே போய் போட்டுடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கவர்லேயே உள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டோம். ஒரு வெறா மீன் போட்டோடனே பெரிய கவர் இது, அதுவே ஃபுல்லாகிட்டு மீன் மடங்கிருச்சு. சின்ன மீன்களுக்கெல்லாம் இடமே பத்தலை போகிறதுக்கு. நண்பர்களே, நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்கி இவ்வளோ பெரிய மீன்லாம் வெறா மீன்லாம் பிடிச்சிருக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் விரால் மீன் போடுங்க. இல்லை ப்ரோ அந்த மாதிரிலாம் பிடிச்சதே இல்லை, ஒன்லி ஜிலேபி மட்டும் தான் நம்ம வேட்டை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஜிலேபின்னு போடுங்க, திலேபியா ஃபிஷ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா இப்போ கவரில் எடுத்து போட்டதால் டயர்டாயிருச்சு, ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ரெண்டு மீனையும் எடுத்துகிட்டு வந்து ஒன்றா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தோம், சூப்பராக ஆயிடுச்சுங்க. இந்த வெறா மீனை பற்றி சொல்லணும் அப்படின்னா வெறால் மீன்லாம் சாப்பிட்டுதான் நம்ம கால் முட்டியில் இருக்கிற அந்த மூட்டில் இருந்த அந்த ஜவ்வுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நல்லா வந்து வளரும், நல்லா பார்த்தீங்கன்னா முட்டி வீக்காக இருக்கவங்களாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும்னு சொன்னாங்க. நம்ம கடலில் பார்த்தீங்கன்னா எப்படி வஞ்சிரம் வவ்வால் மீன் விலை வசந்ததோ அதே மாதிரி ஏரியில் வந்து இந்த வெறா மீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேட்டு ஜாஸ்தியானது. கிலோ 600 ரூபாலேருந்து 1200 ரூபா வரையும் போகுது இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட தூண்டில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே முள்ளுச்செடிக்குள்ளே நுழைஞ்சு போய் நின்று நண்பர் நின்று பார்க்குறாரு. ஏன்னா அவரோட ஃபேவரட்டான ஒரு தூண்டி போடுறாரு ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆனால் தூண்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு, ஆனால் அந்த இடத்துல வந்து மீனே அடிக்கலை. திரும்பி இந்த பக்கம் வரும்போது ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சதுக்கு பக்கத்து இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான சைஸில் ஒரு மீன் வந்து ஜம்ப் ஆச்சு. வாங்க ப்ரோ நிச்சயமாக போட்டோன்னு மீனை லாக் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு தூண்டி எடுத்துட்டாரு. அப்பா ஜிலேபியை நான் எடுத்து கொடுக்கலான்னு எடுத்தா கையிலேருந்தே மிஸ் ஆகிடுச்சுங்க. தண்ணியிலலாம் நின்று இந்த மாதிரிலாம் மீனை பிடிக்கிறது, இந்த சின்ன மீனை பிடிக்கிறதே எவ்வளோ கஷ்டம்னா விரால் மீன்லாம் பிடிக்கிறதுலாம் யோசிச்சு பாருங்க.
தண்ணி நல்லா சிலு சிலுன்னு இருக்கு போல இருக்கு. மீன்லாம் சின்ன மீன்லாம் பயங்கரமாக துள்ளி விளையாடுது. சூப்பர் சூப்பரான இடத்துல ஸ்பாட் கரெக்டாக போட்டாருங்க. அங்கே தாங்க என்கிட்ட சொன்னார் கரெக்டாக விழுந்துருச்சு. ஸோ நம்ம நண்பரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வீச வலையும் போடுவார், வீச வலையும் பார்த்தீங்கன்னா கட்டுவார், வேறால் மீன் வெட்ட வேற லெவலில் ஆடுவார். ஸோ அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் சொல்லி சொல்லி அடிக்கிறாருங்க மீனை. எல்லாமே சைஸு பெரிய பெரிய மொக்க மொக்க சைஸாக தான் பிடிக்கிறாரு. மீன் அடிச்சிருச்சாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது லாங்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒயர் டைட்டாக இருக்க மாதிரி இருந்தது. நான் போய் பார்த்துட்டு வரேனாரு. கொஞ்சம் தூரம் நடந்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, வாங்கன்னு கூப்பிட்டாரு. நம்ம போட்டோ இல்லையா, கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த முள்ளுச்செடியில் ஒரு தூண்டி போட்டு கட்டணும் பாருங்கள். அந்த தூண்டில் எவ்வளோ ஸ்டிப்பாக இருக்குன்னு பாருங்கள். கட்டி வச்ச தூண்டில் கட்டு கம்பி மாதிரி இருக்குது. என்ன என்ன ஆமாம் இருக்கா ஆ மீனை வந்து சூப்பராக அதே கையிலேயே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ரிங்கை அவரே நண்பரை ரெடி பண்ணது. மீன் தண்ணியில் இறங்கி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது கடல்லலாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஆனால் ஏரியிலேயே பார்த்தீங்கன்னா இவர் யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் பிடிக்கிற மீனோட சைஸ் அந்த மாதிரி இருக்கா. மீன் இருக்கா? இருக்கா மீன்? மீன் நல்லா சுற்றிட்டு இருக்கு போல இருக்கு. மீன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டவுட்டாக கேட்டேன். அப்பா அதை டவுட்டை வந்து கிளியர் பண்ணிட்டு பாருங்க. மீன் நான் இங்கே தான்டா இருக்கிறேன்ட்டு சூப்பருங்க. இதுவும் ஒரு கிலோ மேலே இருக்குது. என்னங்க இன்னைக்கு பிடிக்கிற மீன் எல்லாமே ஒரு கிலோ மேலே தான். இந்த இடத்துல வரும்போதே நண்பர் சொல்லிட்டு தான் வந்தார், ஜி இன்னைக்கு நம்மளுக்கு வேறு லெவலான வேட்டையாக இருக்கும். பார்க்கும்போதே தெரியுது சூப்பராக இருக்குது. இடமும் சரி மீனும் சரி, மீன் மேய்ச்சலும் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னார். கெஸ்ஸிங் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மீன் அடித்து தள்ளுறோம். கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட ஆகலை வந்து. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாலு வேறால் மீன் பிடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீனை எடுத்துகிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டுச்சு. நாங்கள் மொத்தம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கிறோன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் பிடிச்ச மீன்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலை. இப்போயும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமாவும் கொஞ்ச நேரம் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 வரா மீன் மாட்டிருக்கு. அந்த 5 மீனுமே சேர்ந்தாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 கிலோவாவது தாராளமாக வரும் குறைஞ்சது பட்சம். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இதே போல் தொடர்ந்து உங்களோட ஆதரவு நம்மளுக்கு தாங்க நண்பர்களே.